குறைவில்லாத செல்வத்தோடு நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு நீடோடி வாழ வேண்டும் என்ற ஆசீர்வாதம், நீடோடி வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆகட்டும். ஆனால் சபையை பார்த்தாயா? பார்த்துங்க, சபையை பார்த்தோம். இது எப்பேற்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமி கடாட்சம் உண்ட சபை. திருவாகிய மகாலட்சுமி கடாட்சம் புரிந்த சபை. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லக்கூடிய நான்கு வர்ணத்தால் அமைக்கூடிய சபை. சபை நான்கு வண்ணத்தால் சூழ்ந்த சபை. இந்த சபை நாடக சபை. அந்த சபையில் அமர்ந்தக்கூடிய அனைவருடைய பாதத்துக்கும், அவருடைய பாதத்துக்கும் காலம் சென்ற முனுசாமி ஐயா அவர்கள் அவர்கள் அவருடைய பாதத்துக்கும், அவருடைய பாதத்துக்கும் நாடக கம்பெனி அனைவருடைய பாதத்துக்கும் பாதத்துக்கும் இந்த அடியவன் ஒரு கோடி பணிமான ஒரு கோடி வணக்கம். ஆனால் சபை நோக்கமாக வந்தேனே ஆளை உற்று நோக்கி பார்த்தவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கரிகலாம்படி வாழ்ந்து வரக்கூடிய கரிகலாம்படி கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சில நாள வாழ்ந்து அந்த கிராமத்தை விட்டு போட்டு விட்டுட்டு போட்டு இந்த தற்சமயத்தில் இருக்கக்கூடிய பயனுள்ள கிராமத்தில் இருக்க முடியாது. அந்த விளக்கத்தை கேட்கிறாரா? அந்த விளக்கத்தை கேட்டு இரவு நேரத்தில் வேடம் தாங்கி வந்த விளக்க நான் யாரு, என் ஊரு, என் பேரு அப்படி கேட்டான். கரிகலாம்பள்ளி விட்டுட்டு போட்டுட்டு வந்தானா பயணம் இங்க வந்து என்னடா உண்டாம் அடிச்சனை ஓய்ச்சி நீ எவ்வளவு அடிக்கிறியம்மா, என் கூட நீ சாப்பாட்டுக்கு வா. சாப்பாட்டு நான் விஷத்தை கலக்கல. என்ன மருந்து தெரியுமா? என்ன மருந்து? சேகா, கொக்கு மருந்து. சேகா, அது எப்படி இருக்கா? அதான் அப்படியே கொக்கு மருந்து போட்டா. நீ கொக்கு மருந்து வச்ச உடனே நான் என்ன உனக்கு வைப்பேன் தெரியுமா? என்ன எலி பேசு தடி அசாத வாயில் அசாத தடி விட்டு வந்துருவான். அப்ப விளக்கம் புரியவில்லை. விளக்கம் ஒன்று புரியவில்லை. உன்னோட பேர் என்னமா? இனிமே கொட்டிங்கிட்டுமா மாறி வந்து இனிமே கையில் இனிமே எடுத்து வந்து நீ ஆளு யாரு? உன் பேர் என்ன? நான் யாரு தெரியுமா தம்பி? ஐயா, நான் அரக்க சம்கார மூர்த்தி வந்து மகுடமுனி சுட்டிருக்க மகளா பிறந்தால் மணி ஊடி சுட்டி அரைச்சாச்சு. ஒரு மன்னனுக்கு மகனாக பிறந்தால் மகுடம் பூண்டு வந்திருக்க வேண்டும். என்ன காவி காவி
சாமியார் வேஷம் வந்திருக்கீங்க. ஒரு ஆசாமிய போல வந்திருக்கு, ஒரு சாமிய போல வராமல் ஆசாமிய போல வந்திருக்கீங்க. திருவண்ணாமலை கோவில பிச்சை எடுத்துக்கிறாங்க, ஒரு ரூபாய் போடுங்க ரெண்டு ரூபாய் போடுங்க உட்காந்து பின்னாடி உட்காந்து கேக்குறாங்க, அது போல வந்திருக்கிறேன். அப்படியா? பின்ன பின்ன இதன் விளக்கத்தை பிறகு சொல்றேன். நான் எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? தெரியும். என் தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு கவசலை, கைகேசி, சுமந்திரை என்று சொல்லக்கூடிய மூன்று தேவிமாதர்கள். மூன்று தேவிமார்கள் உங்க அப்பாவுக்கு. ஆமா. அப்ப மூன்று தேவிமார்கள், மூன்று தேவிமார்கள், மூணு பொண்டாட்டி. ஆமா. அப்ப மூணு பொண்டாட்டி, மூணு தேவிமார்கள். அவருக்கு பிறகு இந்த நாட்டை மணிமுடி தரித்து நீதியோடும் நெறியோடும் அறம் தவறாமல் தர்மம் தவறாமல் அரசாட்சி செய்வதற்கு ஒரு பிள்ளை என்பதே கிடையாது. அடிமரத்தாங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுதா? எம்மா சாமி போட்டி மேற்கிறாங்க, சன்னதிக்கு வந்து கெட்டிக்கானுக்கு மொட்டாடிச்சு. எனக்கு மொட்டாடியா? அப்போ அப்போ ஒரு நாள் தினத்திலே தசரத சக்கரவர்த்தி தர்ம வேட்டையாடுவதற்கு வேட்டையாடி விட்டு நிழலிலே இளைப்பாறி உறங்கிக் கொண்டிருந்தார். அப்படியே உறங்கி கொண்டிருந்தார், அப்படி படுத்தார். இது போல தூங்கிக்கிறாரு, வந்த உடனே பாத்துக்கிச்சு பாரு. ஆமா. அப்போ அங்க ஒரு பெண் குரங்கானது அதன் குட்டியை வைத்துக் கொண்டு மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை தாவி கொஞ்சி விளையாடி மகிழ்ந்ததாம். எது பெண் குரங்கானது? பெண் குரங்கு பொட்டக்குரங்கு சொல்லிட்டு போறா. சக்கரவர்த்தி ஒரு குரங்கு அதன் குட்டி வைத்துக் கொண்டு எவ்வளவு கொஞ்சி குழாவது தாவுது, நமக்கு என்று ஒரு பிள்ளை என்பது இல்லையே. அப்பதான் பிள்ளை பாசம் என்னன்னு அவருக்கு தெரிந்ததா. ஓஹோ, இவ்வளவு நாட்களாக நாட்டு மக்களுடைய பாசத்திலே வாழ்ந்துட்டார், வாழ்ந்து வந்தார். ஆமா. அப்ப இருக்கும்போது அதோ நேராக வசிஷ்ட பகவானை வரவழைத்து, ஐயா வசிஷ்ட பகவானே, பகவானே எனக்கு பிறகு மணிமுடி தரித்து ஆழ்வதற்கு ஒரு பிள்ளை வேண்டும், பிள்ளை வேண்டும், என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, பிள்ளை பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், பிள்ளை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் சொன்னார், புத்திரகாமிஷ்டி யாகத்தை செய்ய வேண்டும், செய்ய வேண்டும் இல்லையா? பிள்ளை பாக்கியம் வேண்டும் என்றால் புத்திரகாமி யாகத்தை செய்ய வேண்டும். அந்த யாகத்தை செய்தால் அதன் பலனாக பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். ஓ, அதனால யாகத்தை செய்த ஒரு பலன் கிடைக்கும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அப்படி என்று சொல்ல, அது யாரை வைத்து செய்வது? கலக்கோட்டு மகாமுனிவரை கொண்டு வந்து கொண்டு வந்து அப்ப புத்திரகாமிஷ்டி யாகத்தை செய்து செய்து ஒரு வாரமான யாகம் நடக்குது. கடைசி அன்னைக்கு ஆகுதி கொடுத்து அந்த யாகத்தை நிறைவு பண்றாங்க. அப்ப முடிக்கும் போது யாகத்துல இருந்து பெருத்த பூதம் ஒன்று புறப்பட்டு வந்தது. பூதம் கரத்திலே பொற்கிண்ணத்தில் பாயாசத்தை கொண்டு வந்து கொடுத்தது. அந்த பாயாசத்தை வாங்கி கவுசலைக்கும் கைகேசிக்கும் பாதி பாதியா பிரித்து கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சம் வந்ததுல பாதி கொடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய? ஒருவருக்கு கொடுத்தா ஒருவருக்கு மனபேதம் வந்து விட கஷ்டம் வரும். அதனால கவுசலைக்கு கோசலைக்கு ஆளுக்கு பேர்பாதி பேர்பாதி பாதி 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 கொடுத்தாரு. குத்துனே வந்தா லாஸ்ட் மணி கொஞ்சம் கொடுத்தாரு. மீது போச்சு கோசலை. கோசலை இல்ல, கவுசலை. அவர் கோசலங்க எடுத்து சுமந்திரைக்கு கொடுத்தார்கள். இப்ப மூன்று பேரும் இந்த சித்திர மாத கருவுற்று அடுத்த சித்திர மாதம் வரைக்கும் 12 மாதம் கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்படிதான் கர்ப்பமா இருக்குறாங்க. 12 மாதமா? 12 மாதம். ஆமா. கவுசலை அம்மையார் 12 மாத காலமாக கர்ப்பமா இருக்கிறாங்க. அடுத்த சித்திரை மாதம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் கடக லக்னத்தில் இந்த தசரத சக்கரவர்த்திக்கும் கவுசலை அம்மையாருக்கும் ரகுராம சந்திரமூர்த்தி பிறந்தது. சந்திரமூர்த்தி நீங்க பிறந்தீங்க. நீல வர்ண சேமல மேனையோடு அப்ப ரகுராமனாக நான் பிறந்தீங்க இல்லையா? கௌசலைக்கு பரதன் பிறந்தான், கைகாசிக்கு பரதன் பரதன் பிறந்தார், சுமந்தரைக்கு லட்சுமணன், சத்ருக்கன் பிறந்தார், சத்ருக்கன் பிறந்தார், இரண்டு பேருக்கு பிறந்தார்கள். 4 பிள்ளைகள் பிறந்து நல்ல முறையாகவே வளர்ந்து வந்தோம் இல்லையா? அந்த நேரத்தில் எங்களுடைய நாட்டை தேடி, இப்ப எனக்கு ஒரு 12 வயது ஆகுது, அந்த நேரத்துல எங்களுடைய நாட்டை தேடி அதோ விஸ்வாமித்ர மகாமுனிவர் ஓடி வந்தார். ஓடி வந்தார், ஓடி வந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்து எங்க நாட்டை தேடி வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் போது ஒரு
அதாவது ஒரு இந்த ஒரு காலமாக தவம் செய்து கொண்டு வருகிறேன், இந்த உலகம் சேமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தவம் செய்து வர. அப்ப தவம் செய்யும் போது அரைக்கு தாடகையானவள் என் தபத்தை கெடுக்கிறார். அவன் எப்படி கெடுக்கிறான்? எப்படி அந்த யாகத்துல ஓம குண்டத்துல வந்து சிறுநீர் கழிப்பு, சிறுநீர் மூத்திர உடுறா, காலம்பு காலம் வச்சு மூத்திர உடுறா, சிறுநீர் தான் உடுறான். அப்படி கழித்து அந்த யாகத்தை நெருப்ப அந்த யாக குண்டத்தை அழிக்கிறார். அவளை வதம் செய்ய வேண்டும், யாருன்னா ஒரு ஆள் அனுப்பணும். அப்ப தசரத சக்கரவர்த்தி புறப்பட்ட, நான் வரேன் அந்த தாடகி படிக்கிறேன் அப்படி சொல்லும் போது, உன்னால் ஆகாது, உன்ன போல ஆயிரம் தசரதன் வந்தாலும் இந்த தாடகி மடிக்கும் மடிக்க முடியாது. அப்ப வசிஷ்ட பகவான் அனுப்பலாமா? அவரால் முடியாது முடியாது. யாரால முடியும்? ராமனை அனுப்புன்னு சொன்னார். ராமரை அனுப்பு, ராமனால் மட்டுமே மடிக்க முடியும், மடிக்க முடியும். அப்ப எனக்கு என்ன வயசு? என்ன வயது? 12 வயசு. 12 வயது. அப்ப நான் புறப்பட்டேன், என்னோட லட்சுமணன் புறப்பட்டான். இப்ப அவர் சொன்னாரு, நாங்க இப்ப ரட்டையில கூட்டுமே வரும்போது ஒத்தையில கொண்டு வந்து விடுறோம் அப்படி சொன்னார் அவரு விஸ்வாமதத்தை. அப்ப நேராக சென்று அரைக்கு தாடகை வதம் செய்தோம். அந்த நேரத்துல மிதிலாபுரியில இருந்து எனக்கு ஒரு நிருபம் வருது. நிருபம் வந்தது? என்ன? மிதிலாபுரி இருந்து. ஆமா, நிருபம் என்ன வருது? எப்படி மிதிலாபுரி ஆண்டு வரக்கூடிய ஜனக மகாராஜன் எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால், எங்கள் நாட்டில யாருமே அசைக்க முடியாத சிவ தனுசு இருக்கிறது. சிவ தனுசு வில்லு இருக்கிறது. வில்லு இதை அசைப்பவர்களுக்கு, அந்த வில்லை உடைப்பவர்கள் உடைப்பவர்களுக்கு என் மகளா விளங்கக்கூடிய ஜானகியை பரிசாக தருகிறோம், பரிசாக தருகிறோம் அப்படின்னு நிருபம் வந்தது. அப்ப நேரம் விஸ்வாமித்திர எங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்க போறாரு. போற அப்படி மிதிலாபுரிக்கு செல்லும் போது அரண்மனை கிட்ட போன, அரண்மனை உப்பு சீதை, சீதை அண்ணனும் நோக்கினேன், அவளும் நோக்கினான். நான் அவளை பார்க்க, அவள் என்னை பார்க்க, இரண்டு பேரும் காதல் வயப்பட்டு விட்டு. ஓஹோ, ரெண்டு பேருக்கு அங்கே காதல் ஏற்பட்டு விட்டது. சீதை உன்னை நோக்க, நீங்க சீதை நோக்க காதல் வாயப்பட்டு அப்புறம் பிறகு போனா அந்த யாருமே அசைக்க முடியாத சிவ தனுசை தூக்கி தூக்கி ஒரே ஓட பட்டீர் என்று உடைத்தீங்க. உடைத்து ஜானை கரம்பிடித்து நேராக அயோத்தியாபுரி சென்று விஸ்வாமித்திரர் தலைமையில், அது வசிஷ்ட பகவானுடைய முன்னிலையில், எங்களுடைய திருக்கல்யாணம் ராமபிரானுக்கு 12 வயசுல கல்யாணம் முடிந்தது. 12 வயது. எப்படி 12 வயசுல கல்யாணம்? கல்யாணம் திருமணம் முடிந்து அப்ப தினந்தோறும் 70 தானபானங்களை முடிப்பது, ஆலயத்திற்கு செல்வது, நாட்டு வளப்பங்களை பார்ப்பது, இப்படியாகவே 12 வருட காலம் கழிந்தது. எனக்கு 24 வயசு. 24 வயது. அந்த நேரத்தில் என் தந்தை தசரத சக்கரவர்த்தி பார்த்தார், ஆனால் நமக்கு வயதாகி கொண்டே போகிறது, இதுக்கு மேல் நாம் புண்ணியத்தை தேட வேண்டும், தேட வேண்டும். பல விதமான க்ஷேத்திரங்களுக்கு சென்று சென்று நாம் கங்கையிலே நீராடி நீராடிவிட்டு நாம் செய்த பாவத்தை துளைக்க வேண்டும், பாவத்தை துளைக்க வேண்டும். அப்ப ராமனுக்கு மணிமுடி சூட்டி நாட்டை அவனுடைய பொறுப்பிலே ஒப்படைத்து விட்டு நாம செல்ல வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். விடிஞ்சா ராமனுக்கு பட்டாபிஷேகம், ராமருக்கு பட்டாபிஷேகம் பறைசாட்டினார்கள் அப்படி என்று அவனை 55 தேசத்துக்கு பறைசாட்டினார். அனைத்து தேச ராஜாக்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்துல அங்க நடந்தது பாருங்க, அரசியல்ல ஒரு மாற்று நடக்கிற மாதிரி. என்ன? அந்த இடத்துல ஒரு சூது நடந்தது. என்ன சூது? யாரால? யாரால நடந்தது? அங்க சினத்தா கூணி கைகேசி சொல்லக்கூடிய கூணி கூணி அவளுக்கு எனக்கு சின்ன வயசுல பகை. என்ன பகை? ராமாயணத்துல ஆமா கூணி, கூணி பாரதத்துல ஜகுணி, ஜகுணி ஆமா ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. அங்க ராமாயணம் ராமாயணத்துல கூணி, கூணி பாரதத்துல ஜகுணி, ஜகுணி எனக்கு ஒரு ஜகுணிக்கிறான். உனக்கா இவரு கள்ள சொட்டதா கொடுக்கா? அடி வச்சு அப்ப என்ன பகை தெரியுமா? என்ன பகை?
அவள் கூலியானவள் கோல் ஊன்றி கொண்டு கூணு வளர்ந்து வயசான கேள்வி எப்படி இப்படி ஊழினார் வயசான கேள்வி அவருக்கு பகை எப்படி வரும் என்ன சின்ன வயதுல நான் என்ன செய்தேன் உண்டி வில்ல எடுத்து மண் உருண்டையால் அந்த கூணின் மீது அடிப்பது அடிப்பது மண் உண்டி களிமண் எடுத்து உண்டை பண்ணது எடுத்து அந்த கூணு முந்திரா அப்படி அடிச்சா நெல்ல எண்ணத்தோட அந்த கூணின் மீது அடித்தால் நிமிந்து நிமிந்து அவரு நல்ல எண்ணத்துல சிறு பிள்ளைகளும் அடிச்சுட்டேன். ஆமா அப்பவே மனசுல வச்சுட்டாங்க ராமா பிற்காலத்தில் நீ அரசராக கூடிய நேரத்தில் பார்த்துக்கிற ஒண்ணு பாத்துக்கிறேன் ராமா பிற்காலத்தில் அரசராக வாழும் போது பிற்காலத்தில் நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் அப்படி கூடி அன்னைக்கு மனசுல வச்சா அன்னைக்கு மனசுல வச்சா அந்த விஷயத்த நீங்க புறப்படுற வெடிஞ்சா ராமனுக்கு பட்டாபிஷேகம் இது எப்படின்னா தடுக்கணும் தடுக்க வேண்டும் அப்படி என்று அவன் என்ன வேலை செய்யறான் நேராக என் சித்தன் கைகேசத்துல சென்று நான் பிறந்ததுதான் கௌசலைக்கு வளர்ந்தது பூரா கைகேசம் அத பாகுபாடு இல்லாம வளர்ந்துனாங்க அப்ப கைகேசத்துல சென்று ஏற்கனவே காலத்திலே சம்பராசுரனை வதம் செய்தார் தசரத சக்கரவர்த்தி எப்படி தெரியுமா மும்மூர்த்தி தேவர்கள் யாராலுமே வதைக்க முடியவில்லை சம்பராசுரனை அப்ப தேவலோ தேவேந்திரனே அபயம் கேட்கிறார் இந்த சம்பராசுரனை யாராவது யாராவது மடித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது தசரத சக்கரவர்த்தி மடிப்பதற்கு ரதத்தை பூட்டி கொண்டு புறப்பட்டுட்டார் அந்த நேரத்துல கைகேசி தான் ரதம் ஓட்டுறாங்க ரதம் ஓட்டுறாங்க அப்ப ஓட்டும் போது திடீர் என்று இந்த அச்சு முறிந்து சக்கரம் கீழே விட பாக்குது அந்த நேரத்துல கைகேசி அம்மன் என்ன செய்யறான் தன் நாள் காட்டு விரலை அந்த அச்சாணிக்கு பதிலாக வைத்து ரதத்தை செலுத்தி அந்த அந்த நேரத்தில் சம்பராசுரனை மடித்தார் அப்ப தசரத சக்கரவர்த்தி உள்ளம் பூரித்து கைகேசி உனக்கு இரண்டு வரம் தருகிறேன் என யாரும் மடிக்க முடியாத நான் வெற்றி அடைய வேண்டும் என்று பாடுபட்டாய் உனக்கு இரண்டு வரத்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அதனால உன் மகன் பரதன் நாட்டை ஆள்வதற்கு நான் ஒரு தந்திரத்தை சொல்றேன் அப்படின்னு கேக்குறான் என்னதான் தந்திரம் அப்படின்னு கேக்கும் போது ராமனை 14 வருடம் வனவாசம் கழிக்க அனுப்பிடு அனுப்பி வேண்டும் முதல் வரம் ரெண்டு வரம் இல்லையா இரண்டாவது வரம் உன் மகன் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் பரதன் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு வர வாங்கு அப்படின்னு சொன்ன இதுவரைக்கும் என்ன சின்ன ஒரு எனக்கு ஒரு ஆபத்து வந்தா கூட பாக்க மாட்டாங்க கைகேசி அவங்க என்ன செய்தாங்க நேராக சென்று தசரத சக்கரவர்த்தி மன்னவா இரண்டு வரம் தர சொன்னீங்களே அந்த இரண்டு வரத்தை இப்ப கொடுங்க இப்ப கொடுங்க இப்ப இரண்டு வரம் நினைக்க வேண்டாம் அந்த வரத்தை இப்ப கொடுக்க வேண்டாம் கேட்ட உடனே என்ன வரம் கேட்ட ராமனை 14 வருட வனவாசம்னு சொன்னதான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக் அப்படியே படுத்துட்டாரு அப்படுத்த படிக்காயிட்ட அப்ப சொல்லும் போது அதை காதால் வாங்கி தாய் சொன்னால் என்ன தந்தை சொன்னால் என்ன ரெண்டு பேரும் கைகேசி வந்து உங்க ராமா உங்க அப்பா உன்னை 14 வருஷம் காட்டுக்கு போக சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க தந்தை சொன்னால் என்ன தாய் சொன்னால் ரெண்டு பேரும் வாத்து ஒரு வார்த்தை அப்படி என்று அரச உடைகளை கலந்து காவி உடைகளை அணிந்து அது சன்னியாசியாக சங்கமராக புறப்பட்டு அப்ப கேட்டப்பாரு மன்னனுக்கு மகனாக பிறந்தால் மகனும் கொண்டு வந்திருக்க வேண்டுமே இப்ப வந்துக்கிறேன் கேட்டியா இதுதான் அவனுடைய விளக்கம் புறப்பட்ட உடனே மனைவி ஜானகி பார்த்தது மன்னவா நானும் வருகிறேன் உங்களோட அண்ணா நானும் உன்னுடன் கூடவே நான் வருகிறேன் நீ சென்னிமிடமே நான் வருகிறேன் உன்னோடு கூட நான் வருகிறேன் வருகின்றேன் அப்படின்னு சொன்னது அப்ப நான் என்ன சொன்னேன் சூரியகுலம் அதாவது வந்து ஒரு மிதிலையிலே ஒரு நாட்டுக்கு மகளாக பிறந்து நாட்டுக்கு அரசனுக்கு மகளாக பிறந்து சிறு சிறப்போடு வாழ்ந்து விட்டான் கானகத்தில் கல் முள் செடிகுடிகள் அங்கெல்லாம் தங்க வேண்டியது புலி சிங்கம் யானை எல்லாம் அப்படின்னு சொன்ன இந்த ராமர் எங்கு இருக்கிறாரோ அந்த ராமர் இருக்கும் இடமே இந்த சீதைக்கு அயோத்தி அயோத்தி நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு காவி உடை அணிந்து என் கூடவே புறப்பட்டு தம்பி லட்சுமண பார்த்தார் அண்ணா நீங்க இல்லாத நாட்டில் நான் இருக்க மாட்டேன் அவனு என் கூட புறப்பட்டு இந்த சமயத்துல என் தம்பி பரதனுக்கு ஒண்ணுமே தெரியாது சின்ன பையன் பாட்டி வீட்டுல பாட்டி வீட்டுல அந்த சமயம் அப்ப ஆராய்ச்சி
ஆராய்ச்சி மணி அடிக்குது, நாட்டு மக்கள் அழுகுறாங்க. இந்த ராமரை காட்டுக்கு அனுப்பிட்டாங்களே, அடடா நாட்டு மக்கள் அழுகும் பொழுது இந்த அழுகை சத்தம் கேட்டு பரதம் ஓடி வருது. ஓடி வந்து பார்த்து தாயாரை பேசிவிட்டு அப்ப மூலபல சேனையோடு காட்டுக்கு வரோம். வந்த உடனே அப்ப லட்சுமணன் பார்த்தா, அண்ணா பலதன் படைகளை பூட்டி கொண்டு நம்ம கொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னான். தம்பி போரு போரு வரோம், எதுக்கு வரோம் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். நேராக வந்து என் பாதத்தை பணிந்து, அண்ணா அண்ணா நீங்க இல்லாத நாட்டில நான் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஒரு நாட்டுக்கு மன்னன் இல்லாமல் இருக்கப்படாது, அதனால நான் வரும் வரை இந்த மணிமுடி தரித்து அந்த நாட்டை நீ ஆள வேண்டும் ஆள வேண்டும். 14 வருட வனவாசம் கழிச்சு வரேன் வருகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா உங்க பாத ரட்சிக்க கொடுங்க. ஓ பாத ரட்சிக்கனா செருப்பு, உன்னோட பாத செருப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னான். கைட்டு கொடுத்து கொண்டு போய் சிம்மாதானத்தில் வைத்து அதன் பக்கத்தில் ஆசனம் போட்டு அண்ணன் உட்காந்துக்கிறத நினைச்சு ஆசனம் செய்யறேன். ஆனா இதை பேசுறாங்க பாரு, இந்த பட்டிமன்றத்துல பேசுறாங்க. அந்த நேரத்துல காட்டுக்கு போனாரு ராமர். ராமர் கல்லு இருக்கும் முள்ளு இருக்கும், அங்க எல்லாம் குத்து இல்லையா, அங்க கூட நிம்மதியா உடல செருப்பு வாங்கிட்டு வந்தான் பாத்தியா அப்படின்னு வச்சு பேசுவாங்க. அது அதுக்காக இல்ல, ராமருடைய பாதரட்சி கொண்டு போய் சிம்மாதனத்தில் வைத்து அண்ணன் இருப்பதாக நினைத்து பக்கத்துல உட்கார்ந்து அரசாட்சி செய்து வந்தார். ஆமா என்ன சொல்லிட்டு போனா, 14 வருடம் கழிந்து ஒரே ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான், மறுநாளே அங்க நீங்க ஆள் இருக்கணும், இல்லை என்றால் அக்னியை மூட்டி அதுல இறங்கிடுவன் சொன்னான் பரதன். இல்லையா, இந்த ராமாயணம் என்பது கேட்க கேட்க இனிமே இனிமையா இருக்கும், மகாபாரதம் என்பது சண்டை, மகாபாரதம் பேரின்பம், ராமாயணம் பேரின்பம், மகாபாரத சிற்றின்பம். இதனுடைய விளக்கம் தெரியுமா, இது யாரு எழுதினாங்க, நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற, நாரதன் முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான், ஆரண கவிதை செய்தான் அறிந்தவன் வால்மீகி என்பார், அறிந்தவன் வால்மீகி என்பார். சீரணி சோழ நாட்டு, சீரண சோழ நாட்டில் திருவழுந்தூரில் வாழும், திருவழுந்தூரில் வாழும் காரண குழலார் கம்பன் தமிழினை கவி செய்தானே, தமிழினை கவி செய்தானே. தன் தார மந்தி பிறர் தார மரியாதவர் ராமபிரான். மனைவி தவிர அடுத்த நெல்ல கூட தொட்டது ஆம்பளைங்க நெல்ல தொட்டது கிடையாது, மனைவி தவிர அதை பிறந்தவர் மனைவி ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. ஏழை அவதாரம், ஒரே வில் ஒரே சொல் ஒரே ஒரு இல், ஒரே வில் ஒரே சொல் ஒரே ஒரு இல். ராமபிரானுடைய கோதண்டத்திலிருந்து பானமான ஒரு பானத்துக்கு ஏறியாடும் எப்பேற்பட்டாளா இருந்தான், ஒரே ஒரு பொண்டாட்டி ஜானகி தவிர மனசாலோட நினைச்சது, ஒரே ஒரு சொல், சொல்வாக்கை மீறி நடக்காத ஒரு புண்ணியமான ஒரு சொல் ஒரு பானம் ஆனா ஒரு மனைவி. ஆமா ஒரு மனைவி தவிர எதுவும் நடக்க மாட்டேன், கடவுள் தான் ராமபிரான் எங்குமே காட்டவே இல்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு மனிதன் எவ்வளவு துன்பப்படுகிறானோ அப்பேற்பட்ட அத்தனை அத்துறை துன்பங்களை அடைந்தாரோ ராமபிரான் அடைந்தார். என்ன இந்த ராமாயணத்தை காதால கேட்டா என்ன நடக்கும் வென்று சார் நின்ற ராமாயணத்தை நிகழ்த்திடும் கதைகள் தம்மில், இந்த ராமாயணத்தை நிகழ்த்திட கதைகள் சொல்லும் ஒன்றினை படித்தோர் தாமும் அதை உரைத்திட கேட்டோர் தாமும், ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் நன்றி இது என்றோர் தாமோ நரகமே எதிதாரே. இது ராமாயண செய்யும், ராமாயண செய்யும் எதுக்காக ராமரை பிறந்தாரா, வென்று சேர் இலங்கை யானை வென்றமால் வீரம் நின்ற ராமாயணத்தை நிகழ்த்திடும் கதைகள் தம்மில், ராமாயணத்தை நிகழ்த்திட கதைகள் ஒன்றினை படித்தோர் தாமும் இதை சொல்ல உரைத்திட கேட்டோர் தாமும் இதை நன்றி இது என்றோர் தாமும் நரகமே எழுதிட்டாரு. ராமாயணத்தை யார் ஒருவர் முழுமையா கேட்கிறாரோ அவங்களுக்கு நரகம் என்பதே கிடையாது, கிடையாதுங்க அதுக்குதான் நாடகம் ராமாயணம்.
விடியும் வரைக்கும் ராமா 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 என்று சொன்னால் சொன்னால் அவங்க அனைவரும் சொர்க்க பதிவடைவாங்க. அப்படி இருந்தாலும் சித்தனை வாக்கியமே சிறமே கொண்டு இப்ப வனவாசம் பஞ்சவடிவிலே வனவாசம் கழிக்க வந்து விட்டோம் இல்லையா. இப்ப இன்னைக்கு நாடகம் யாருக்காக? முனுசாமி அண்ணனுக்காக. காலம் சென்ற முனுசாமி ஐயாவுக்காக நாடகம். நாடகம் ஒரு மனிதன் எப்படி பிறந்து வளர்ந்து சாவறான் தெரியுமா? எப்படி பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சூட்டி முத்து பவளம் பூண்டு ஓடியாடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தடிகே நாளை சாம்பிடங்கள் கத்தும் கணக்கெண்ணக்கான் கைதாபுரி காலத்தில் விளக்கம் புரியலங்க. ஒரு தாயோட அங்கத்துல 10 மாதம் 300 நாள் கர்ப்பத்தில் ஊறி பிள்ளையா பிறந்துடுறோம். ஆமா வளர்ந்து பிறகு திருமணத்தை செய்து பிள்ளை பேர் அடைந்து செத்துறான். செத்துட்ட பிறகு சொந்த பந்தங்களா தெருளும் போட்டு அழுகுறாங்க. அந்த நேரத்துல பட்டினத்தார் வராங்க அழுகுற காட்சி பார்த்து செத்து போன பிணத்தை வைத்துக் கொண்டு நாளை சாக போகின்ற பிணங்கள் அழுகிறது அழுகிறது ஐயோ தெய்வமே தெய்வமே அப்படின்னா அவரு அழுகுறது பாட்டி கிளப்பிட மாட்டாங்க. அவரை பார்த்த உடனே ஒரு துறவி என்று தெரிந்து விட்டுட்டாங்க. அவர் இன்னொன்னு எழுதுறாரு, வீடு இருக்க தாய் இருக்க வேண்டுமான யாழ் இருக்க, வீடு இருக்க தான் இருக்க வேண்டுமான யாழ் இருக்க, வீடு இருக்க ஊன் இருக்க நீ பெற்ற பிள்ளைகளும் தான் இருக்க, பெற்ற பிள்ளைகளும் தான் இருக்க, மாடு இருக்க கன்று இருக்க நீ சேர்த்து வைத்த பொருள் அனைத்தும் இங்க இருக்க, ஆடு இருக்க கன்று இருக்க நீ சேர்த்து வைத்த பொருள் அனைத்தும் இங்க இருக்க. ஐயா முனுசாமி ஐயா, ஐயா எஸ் சி முனுசாமி ஐயா, ஐயா எங்களை எல்லாம் விட்டு விட்டு, எங்களை எல்லாம் நீங்கள் விட்டு விட்டு, நீங்கள் மட்டும் போன கோலம் என்ன கோலமோ, நீங்கள் மட்டும் போன கோலம் என்ன கோலமோ முனுசாமி. அவர் சேர்த்து வைத்த வாசல் தோட்டம் துறவு மனைவி மக்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் அங்கும் பங்காளிகள் அனைவரும் இங்கதான் இருக்கிறோம். அவர் கூட பாடணும் கூட்டாளி துரோகம் குரு துரோகம் பங்காளி துரோகம் செய்ய கூடாதுன்னு. அது என்னோட ஆட்டக்காரன் துரோகம்னா என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. பசு பேர் காசு கொடுக்குறீங்களா? ஓ நேற்று கூட 100 ரூபாய்க்கு கம்ப்ளைண்ட் நெக்கில உண்டா? இந்த வாங்கி சாப்பிட்டு எம்மா சாப்பிட்டாலும் இல்ல பத்தலன்னு சொல்ற ஒரு ஜாதி இதுனா ஆட்டக்கார ஜாதி தான். எம்மா கொடுத்தாலும் போதுனே சொல்ல மாட்டாங்க. என்ன உள்படதான் பஸ் பேர் காசு வாங்கினா காசு 100 ரூபாய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். அதனால அப்பேற்பட்ட ஐயா அவர்களுக்கு சாலோக சாரூப சாமீப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அளிக்க வேண்டும் அந்த ராமபிரான் புண்ணியத்தில் அப்படி என்று ராமபிரானை விரும்பி கேட்டுக்கொள்வோம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் அது தண்டகாருண்ய வனம் வந்து விட்டோம். தண்டகாருண்ய வனம் வந்து விட்டோம் அப்பப்ப இங்கதான் தங்கணும். தண்டகாருண்ய வனத்துல தான் தங்கணும். தங்க வேண்டும். 14 வருடத்தை வனவாசத்தை கழிக்க வேண்டும். இப்படி எப்படி கழிப்பது ஒன்றும் புரியவில்லை. நாம் தனியாக பேசிக் கொண்டிருந்தால் நேரம் ஆகி கொண்டிருக்கோம். மனைவி அவளை ஜானகி அழைக்க வேண்டும். மனைவி அவளை கூட ஜானகி அழைக்க வேண்டும். பிறகு லட்சுமணன் அழைக்க வேண்டும். அது சீக்கிரமாக சென்று மனைவியா விளங்கக்கூடிய ஜானகி நான் அழைத்ததாக சொல்லி அது சீக்கிரமா கொண்டு வாங்க. மனைவியா விளங்கக்கூடிய சீதா பிராட்டி அழைக்க சீதா பிராட்டி தற்பால் அதனால்